வேதாந்தத்தை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:18 முதல் 29 வரை மாறி மாறி வாசிப்போம். 2:18 முதல் 29 வரை மறுபடியும் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஏற்கனவே ஜெபித்தோம், ஆராதித்தோம், துதித்தோம், இப்போது உடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம், நீர் பேச வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களுடைய சொந்த ஞானத்தினால் அல்ல, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, உம்முடைய சொற்கள், உம்முடைய சத்தியங்கள், உம்முடைய கருத்துக்கள் நீர் அபிஷேகித்து தர வேண்டும் என்று கேட்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஜீவியங்களை தொடக்கூடியவையாய், எங்கள் உள்ளங்களை தொடக்கூடியவையாய் வரட்டும், உம்மிடத்திலிருந்து வரட்டும், தேவைகளுக்கு தக்கதாய் வரட்டும். ஏனென்றால் பல தேவைகளோடு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். சோர்வுள்ளவர்கள் உண்டு, உற்சாகம் தேவைப்பட்டவர்கள் உண்டு, சரியான வழியிலே திருத்தி நடத்தப்பட வேண்டியவர்கள் உண்டு. இவ்விதமாய் பல தேவைகளோடு வந்திருக்கிற எங்களை நீ சந்தித்தாலும் உடைய வசனத்தை எங்களுக்கு நீ தாரும். எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பெருகமும் சபையை பற்றி படித்து வந்தோம். அதுல சில காரியங்கள் மட்டும் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அதை முடித்துவிட்டு புதியதாக தியத்தீரா சபையை எடுத்துக் கொள்வோம். பெருகமுல 14 15 வசனத்திலும் ரெண்டு விதமான போதகங்களை பற்றி சொல்லுகிறார். என்ன போதகங்கள்? பிலேயாம், பிறகு 15 நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம், பிலேயாமுடைய போதகம். நிக்கோலாய் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? மக்களை ஆளுகிறவர் என்று சொன்னேன். பிலேயாம் என்கிற சொல்லும் அது பாலாம், பாகால் அல்லது பாகாலுடைய அந்த பெயரிலிருந்து வருகிற ஒரு சொல். அந்த சொல்லுக்கும் என்ன பொருள் என்று சொன்னால் மக்களை ஆளுகிறவர், ஆண்டவர், ஆளுகிறவர். அப்போ இந்த ரெண்டு போதனைகளும் மக்களை அப்படியே கட்டுப்படுத்துகிற போதனைகள். தவறான போதனைகள்ல இந்த ஒரு தன்மையை நாம் பார்க்கலாம். தவறான போதனைகள் உள்ளவர்கள் மக்களை தங்களுடைய பிடியிலேயே வைத்துக் கொள்ள விரும்புவார்கள். அந்த பிடியை விட்டு வெளியிலே போய் கூடக்கூடாது. சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி, கிறிஸ்துவின் சபை என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது சென்னையில, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? முக்கியமா வாலிபர்களை அவர்கள் இழப்பது. அவர்கள் வாலிபர்களை இழுத்து தங்களுடைய கீழ் வைத்துக் கொண்டு பெற்றோரோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடாது, யாரோடும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று அப்படியே அவர்களை தங்களுடைய கட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள். சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லும்பொழுது இன்னொரு கூட்டம் உண்டு, நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இன்னொரு சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் உண்டு. அவர்களுடைய கொள்கையிலே சிலவற்றை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, மற்றபடி அவ்வளவு தவறானவர்கள் அல்ல அவர்கள். உதாரணமாக வாத்திய கருவிகள், இசைக்கருவிகளே இருக்கக்கூடாது ஆராதனைகளிலே என்று சொல்வார்கள். அப்புறம் ஒரு கூட்டத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா உடனே அங்கேயே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்வார்கள். மற்றபடி அதிகமான குழப்பங்கள் கிடையாது அவர்களிடத்துல. ஆனா இன்னொரு கூட்டம் உண்டு சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லி, அவர்கள் தான் இப்படி தங்கள் தான் உண்மையான சத்தியத்தை கொண்டவர்கள், தங்களிடத்துல வந்தவர்கள் வேறு யாரிடத்திலையும் போய்விடக்கூடாது என்று சொல்லி பெற்றோரிடமிருந்து கூட பிள்ளைகளை பிரித்து தங்களுடைய ஆளுகையின் கீழ், கட்சியின் கீழ் வைத்துக் கொள்வார்கள். அதே மாதிரி சில்ட்ரன் ஆஃப் காட் என்று சொல்லி ஒரு கூட்டம் சென்னையிலே உண்டு, சில இடங்களிலே, ஆனால் அவ்வளவு பரவலாக இல்லை. அவர்கள் அதிகமாக கேசட்டுகள், சங்கீத கேசட்டுகள், ஆங்கில சங்கீத கேசட்டுகளை கொடுத்து இப்படி பலவிதமாக எடுப்பார்கள். அவர்களும் வாலிபர்களை தங்களுடைய கட்டுக்களை கொண்டு வந்து விட்டு வேறு எங்கேயும் போகவிட மாட்டார்கள். தவறான போதனைகளிலே இந்த ஒரு தன்மையை பார்க்கலாம். தங்கள் கட்டுக்களை வந்துவிட்டால் வேறு எங்கேயும் போகக்கூடாது என்று ஆள முயற்சி செய்வார்கள். அதே மாதிரி இந்த நிக்கோலாய் என்கிற பெயருக்கு என்ன பொருள்? மக்களை அப்படியே ஆளுகிறவர்கள், கட்டுப்படுத்துகிறவர்கள். மற்றபடி நிக்கோலாய்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தார் என்றெல்லாம் யோசிக்க கூடாது. இந்த பெயர் அவர்களுடைய கொள்கையை, அவர்களுடைய வழிமுறையை காட்டுகிற பெயர் நிக்கோலாய். பிலேயாமும் அதே மாதிரி. ஆனால் பிலேயாமுடைய போதனையிலே ஒரு காரியம், பிலேயாம் ஏற்கனவே யூதாவிலே குறிக்கப்படுகிறார். யூதா எழுதின நிருபத்தை எடுத்து பாருங்கள். அங்கே பிலேயாமை பற்றி யூதா என்ன சொல்கிறார்? பிலேயாமை பற்றி அவர் சொல்லும் பொழுது 11 வசிங்க, யூதா 11. மூணு பேரை பற்றி சொல்லுகிறார். காயினுடைய வழி, பிலேயாமின் கூலி, பிறகு கோராமின் எதிர்த்து பேசின பாவம். பிலேயாமின் கூலி, அதாவது பிலேயாம் தெளிவாக கர்த்தர் சொல்லி இருந்தார் நீ போய் அவளை சபிக்க கூடாது
நான் ஆசீர்வாதத்திற்காக தெரிந்து கொண்ட மக்களே, நீ எப்படி நீ சபிக்கலாம் என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட பாலாக்கிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்டு நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே போய் அவர்களை ஆசீர்வதித்தான். கர்த்தர் சொன்னதுனாலே ஆசீர்வதித்தான். போயிட்டு கூட போய்விட்டான், கூலியை வாங்கி கொண்டு போய்விட்டான். பிறகு கடைசியிலே பிலையாம் என்ன செய்தார்? பாலாக்கை பார்த்து, இவர்களை நான் சபிக்க முடியாது, ஆனால் ஒன்று சொல்லுவேன், உன்னுடைய மக்கள் மோவாபிய மக்கள் அவர்களை போய் இருத்து கொண்டு வர வேண்டும், வசியப்படுத்தி கொண்டு வர வேண்டும். எப்படி உங்களுடைய பெண்கள் அவர்களை வசியப்படுத்தி சிலை வணக்கத்துக்கான இந்த கொண்டாட்டங்களிலே அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். பாருங்க, சபிக்க முடியவில்லை, ஆனா சாபத்திற்குள்ளான வழியை பிலையாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் பாலாக்கின் மூலமாக. அதுதான் பிலையாமின் தவறு. அப்போ பிலையாம் கூலிக்காக அதை செய்தார் என்று யூதா காட்டுகிறார். இங்க என்ன பார்க்கிறோம்? பிலையாமின் போதகம் என்று சொன்னால் அதன் பொருள் என்ன? வேசித்தனம் பண்ணுவதற்கு. 14 வசனம், 2 அதிகாரம் முதல் பகுதியை பாருங்க. உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன குறை? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலையாமுடைய போதகம். அப்படியானால் இது என்ன போதகம்? விக்கிரக கொண்டாட்டங்களிலே பங்கு பெறுவது, அவர்களுடைய வேசித்தனங்களிலே பங்கு பெறுவது தவறல்ல, அப்படி எல்லாம் செய்தாதான் பிழைக்க முடியும் என்கிற ஒரு எண்ணம் அந்த சபையிலே உள்ளே நுழைந்து விட்டு, அந்த சபை எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு உண்மையா இருந்த சபை பாருங்க. 13 வசனத்துல ஏற்கனவே நாம் பார்த்தபடி சாத்தானுடைய சிங்காசனம் இருந்தது, சாத்தான் நிரந்தரமாக குடிகொண்டிருந்தான். அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்டான், ஆனாலும் கூட அவருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு, விசுவாசத்தை பற்றிக்கொண்டு, அவரை பற்றும் விசுவாசத்தையும் பற்றிக்கொண்டு மறுவிலையாமல் இருந்தார்கள். கர்ஜிக்கிற சிங்கம் போல சாத்தான் எதிர்த்து வரும்பொழுது தைரியமாய் நின்றார்கள். இப்ப என்ன ஆகிவிட்டது? சாத்தான் வஞ்சிக்கிற சர்ப்பம் போல உள்ளே புகுந்திருக்கும். பார்த்தீங்களா? எதிர்த்து வருவான், சிங்கத்தை போல எதிர்த்து நின்றால் பிறகு வஞ்சிக்கிற சர்ப்பம் போல உள்ளே நடந்து விடுவான், ஒளியின் தூதனை போல வந்து விடுவான். பல வழிகளிலே அவன் நம்மை ஏமாற்றி விளக் பண்ணுவான். அப்ப இப்ப எப்படி வந்து விட்டான்? பிலையாமின் போதகத்தின் மூலமா. என்ன போதகம் அது? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னபடி அநேக சங்கங்கள் உண்டு, வியாபார சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் உண்டு. இந்த சங்கங்களிலே சேர்ந்தால்தான் தொழிலை அவர்கள் நடத்த முடியும், வியாபாரம் செய்ய முடியும். ஆனா இந்த சங்கத்திலே சேர்ந்தால் அந்த சங்கத்தில் உள்ள கொண்டாட்டங்களில் எல்லாம் பங்கு பெற வேண்டும். விக்கிரக வணக்க கொண்டாட்டங்கள், அதற்கான கேளிக்கைகள், வேசித்தனங்கள் எல்லாவற்றிலும் பங்கு பெற வேண்டும். அப்பதான் அங்கத்தினராக இருக்க முடியும். அங்கத்தினராக இருந்தால்தான் வியாபாரம் செய்ய முடியும், தொழிலை செய்ய முடியும். இன்னைக்கு கூட ஆயுத பூஜை சமயத்துல அந்த மாதிரி ஒரு நெருக்கம் நம்முடைய சில விசுவாசிகளுக்கு வருகிறது இல்லையா? அந்த மாதிரி அதை விட அதிகமான ஒரு நெருக்கம். அப்போ இந்த பிலையாமின் கொள்கைக்காரர்கள் என்ன சொன்னார்கள்? அதுக்கு என்ன, தொழிலை செய்ய வேணும் இல்லையா, வயிற்று பிழைப்புக்காக செய்ய வேண்டியதுதானே, அதுல போய் பங்கெடுத்துட்டு விசுவாசத்தையும் வைத்துக் கொள்ளலாம், கிறிஸ்துவையும் ஆராதிக்கலாம், கிறிஸ்தவர்களா இருக்கலாம், அதுலயும் பங்கெடுக்கலாம் என்று சொல்லி இவ்விதமாய் போதித்தவர்கள் தான் பிலையாமின் கொள்கைக்காரர். அதே மாதிரி நிக்கலாய் மதஸ்தரும் அப்படித்தான் போதித்தவர்கள். ஆனா ஒன்று, நிக்கலாய் மதஸ்தர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அப்படியே தங்கள் கட்டுக்குள்ளே அவர்களை வைத்துக் கொண்டவர்கள். ஆக ரெண்டு ஒரே மாதிரி போதனை தான், பிலையாம் நிக்கலாய் ரெண்டு பேருடைய போதனையும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒப்புரவாகி ஒத்து போக வேண்டும் என்பதுதான் அவருடைய போதனை. அதை கைக்கொள்கிறவர் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். நல்ல பலமான ஒரு வார்த்தை இல்லையா, வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சபையிலே வெறுப்பது என்னது தெரியுமா? இந்த மாதிரி உலகத்தோடு ஒப்புரவாகி ஒரு படகுல ஒரு கால், இன்னொரு படகுல இன்னொரு கால் என்று சொல்லி உலகத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் கை கொடுத்து வாழ்வதை அவர் வெறுக்கிறார். அதனாலே மிகவும் பலமான ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார், நான் வெறுக்கிறேன், நீ மனந்திரும்பு, இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். எல்லாரும் அப்படி போய்விடவில்லை, சில அப்படி போய்விட்டார், வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டார். அவர்களோடு நான் யுத்தம் பண்ணுவேன் வாயின் பட்டயத்தால் என்று சொல்லும் பொழுது வசனத்தாலே அவர்களோடு போராடுவேன். அந்த வசனம் அவர்களை ரட்சிக்கும் அல்லது அவர்களை நியாயம் தீர்க்கும். இரு புறமும் கருக்குள்ளது என்று சொல்லும் பொழுது அதுல உள்ள ஒரு பொருள் என்ன, அவர்களை ரட்சிக்கும், அவர்களை நியாயம் தீர்க்கும். இன்னொரு பொருள் என்ன,
அது ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கும். பூனையும் மனிதனுடைய உள்ளான தேவைகளை பிரிக்கும், பிரித்து ஆலோசனைகளை அவனுடைய எண்ணங்களை பிரிக்கும் என்று ஏற்கனவே நாம் பார்த்தோம். அதே மாதிரி அந்த வசனமானது நியாயம் தீர்க்கும், ரட்சிக்கும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயத்தாலே அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். பிறகு 17வது வசனத்துல ஜெயம் கொள்கிறவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னது. வெளிப்படுத்தின விசேஷத்துல நமக்கு முழுவதும் புரிந்து கொள்ளாத சில காரியங்கள் உண்டு, அதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இங்க பாருங்க, மறைவான மன்னா, வெண்மையான குறிக்கல், பிறகு அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமான புதிய நாமம், மூன்று காரியங்கள். இந்த மூன்றையும் நாம் எப்படி வியாக்கியானப்படுத்தலாம்? ஓரளவுக்கு வியாக்கியானப்படுத்தலாம். வியாக்கியானப்படுத்துவதற்கு சில பிரமாணங்கள் உண்டு இல்லையா? இப்ப நான் இங்க நின்று உங்ககிட்ட மறைவான மன்னானா இதுதான் அதுதான் சொல்லிடலாம். ஆனா அதுக்கு ஆதாரம் இருக்க வேணுமே. என்ன ஆதாரம்? எந்த பிரமாணத்தின்படி நாம் வேதத்தை வியாக்கியானப்படுத்தலாம்? வேதத்திலேயே அதற்கு நாம் வியாக்கியானம் காண வேண்டும். பழைய ஏற்பாட்டிலோ புதிய ஏற்பாட்டிலோ இதற்கான விளக்கத்தை நாம் காண முடியுமா? அல்லது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலேயே இதற்கான விளக்கத்தை காண முடியுமா என்று தேடி பார்க்க வேண்டும். அல்லது பின்னணியில ஏதாவது பார்க்க முடியுமா? பின்னணியில அந்த நாட்களில் உள்ள வழக்கங்கள் அல்லது அந்த நாட்களில் உள்ள அவர்களுடைய குறிப்பான நம்பிக்கைகள், இவற்றிலிருந்து ஏதாவது விளக்கம் காண முடியுமா என்று பார்க்க வேண்டும். அதெல்லாம் பார்க்காதபடி நாமா எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் சொல்லிருக்கிறார். இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்க வேண்டும். வசனமே வசனத்திற்கு ஆதாரமா இருக்க வேண்டும். அப்போ மன்னா என்று சொல்லும் பொழுது மன்னா எதை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே மன்னா என்னது? தேவனுடைய மக்களுக்கு பரத்திலிருந்து வந்த ஆகாரம் இல்லையா? அவர்களை போஷிப்பதற்காக தேவன் தந்த ஆகாரம். புதிய ஏற்பாட்டிலே யார் மன்னா? இயேசு கிறிஸ்து. பரத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் நானே என்று சொல்லி தம்மையே மன்னாவாக அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன் ஜெயம் கொள்கிறவனுக்கு என்றால் பொருள் என்ன? தனிப்பட்ட முறையில அவனுக்கென்று விசேஷமாக, மறைவான மன்னா என்று சொன்னால் அவனுக்கென்று விசேஷமாக, ஜெயம் கொள்கிறவனுக்கென்று விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை போஷிப்பிக்கிறவராக, திருப்திப்படுத்துகிறவராக இருப்பார். அவனுக்கென்று தனிப்பட்ட ஒரு சிறப்பு, பொதுவான மன்னாவல்ல, மறைவான மன்னா, அவனுக்காக மட்டும் வைக்கப்பட்டிருக்கிற மன்னாவை போல ஆண்டவர் அவனுக்கு விசேஷமானவராக இருப்பார். அதுலதான் நாம் சொன்ன ஒரு சத்தியத்தை மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். சபைகளுக்கு சொல்லப்பட்ட செய்தியில் தனி விசுவாசிக்கும் உள்ள செய்தி. அப்போ ஒரு தனி விசுவாசிக்கு நீ ஜெயம் கொண்டால் இயேசு கிறிஸ்துவை புதிய விதத்துல நீ அறிந்து கொள்வாய், ரசிப்பாய் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் அறிந்தவர்கள் தான் இல்லையா? நாம் எல்லாரும் விசுவாசிகள். மன்னாவாகி இயேசு கிறிஸ்துவை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம், அவரை புசித்தோம், அவரிலே திருப்தி கண்டோம். ஆனால் நம்மிலே சிலர் இயேசுவை இன்னும் ஆழமாக தனிப்பட்ட முறையிலே விசேஷமான முறையிலே அறிந்திருக்கலாம். அதைத்தான் இங்க விளக்கி சொல்லுகிறார். ஜெயம் கொள்கிறவர்களுக்கு ஒரு விசேஷமான உறவு இயேசுவோடு, மறைவான மன்னாவை அவர்கள் புசிப்பார்கள், புசிக்க அவர்களுக்கு கொடுக்கப்படும். பிறகு வெண்மையான குறிக்கல், வெண்மை வெண்மை என்கிற நிறம் வெளிப்பட்ட விசேஷத்தில் காணப்படுகிறது. தூய்மைக்கு அடையாளமாக இருக்கிறது வெண்மை. வெண்மை, வெண்மையான உடை தரித்தவர்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்போ தூய்மையை குறிக்கிறது. குறிக்கல் என்றால் என்ன? வைட் ஸ்டோன் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அதன் பொருள் என்ன என்று நாம் ஆராயும் பொழுது பின்னணியிலிருந்து சில காரியங்கள் நமக்கு தெளிவாகும். அந்த நாட்களிலே நியாயாதிபதிகள் என்ன செய்வார்களாம்? ஒரு பாத்திரத்துல வெள்ளை கல்லை போட்டு அவர்களுடைய தீர்ப்பை தெரிவிப்பார்களாம். அந்த வெள்ளைக்கல்லை போட்டு அதன் மூலமாக தீர்ப்பை தெரிவிப்பார்களாம். ஒருவேளை அந்த வெள்ளைக்கல்லை போடுகிற விதத்திலேயோ அல்லது போடாமல் இருக்கிறதுனாலேயோ எப்படியோ அந்த வெள்ளைக்கல்லின் மூலமாய் நியாய தீர்ப்பு, நியாயாதிபதியின் தீர்ப்பு வெளிப்படுமா? அப்போ வெள்ளை கல்லை தருவேன் என்று சொல்வதனாலே அவன் நியாய தீர்ப்புக்கு விலக்கி காத்துக் கொள்ளப்படுவான், நீதிமான் ஆக்கப்படுவான் என்பது பொருளா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுல எல்லாம் நாம் நிச்சயமா உறுதியா இதுதான் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இதுல எல்லாம் மறைவான காரியங்கள் உண்டு. ஒருவேளை நாம் ஆண்டவரை சந்திக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம்.
இன்னொரு பொருள், இந்த வெள்ளை கல் வந்து இது ஒரு நுழைவு சீட்டாய் பயன்படுத்தப்பட்டது. ஒரு விருந்துக்கு அல்லது ஒரு கொண்டாட்டத்துக்கு ஒரு விழாவுக்கு போக வேண்டுமானால் அந்த நாட்களில நுழைவு சீட்டு ஒரு வெள்ளைக்கல், அந்த வெள்ளைக்கல்லை கொண்டு போனா உள்ளே அனுமதிப்பார்கள். அப்போ ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களிலே பரலோகத்தின் சிலாக்கியங்களிலே பங்கு பெறும்படியான ஒரு சிலாக்கியம் அவனுக்கு உண்டு என்பதை இது குறிக்கலாம். இந்த இரண்டாவது விளக்கம் கொஞ்சம் பொருத்தமா இருக்கிறது இல்லையா? இப்படி ஜெயம் பெற்றவன் அவனுக்கு பெரிய சிலாக்கியம் உண்டு. என்ன சிலாக்கியம்? பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களிலும், ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களிலும் அவன் பங்கு பெறுவதற்கு இது ஒரு அனுமதி சீட்டா இருக்கும் என்று வெள்ளை கல்லை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிறகு அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறதனையற்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நாமத்தை கொடுப்பேன் என்று சொன்னதன் மூலமாய் ஒருவேளை ரெண்டு காரியங்களை அங்கே வெளிப்படுத்தலாம். நாமம் என்பது அவனை பிரத்யேகப்படுத்தி அவன் விசேஷமானவன் என்பதை எடுத்து காட்டுகிறது. அவனுக்கு ஒரு புதிய நாமம் என்று சொல்லும் பொழுது அவனை நான் தனிப்படுத்தி பிரத்யேகப்படுத்தி தனிப்பட்டவனாக அவனை நான் உயர்த்துவேன் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நாமம் என்பது தன்மையை குறிக்கிறது. கடவுளுடைய நாமம் என்று சொல்லும் பொழுது கடவுளுடைய தன்மையை குறிக்கிறது நாமம். அது வேதாகமம் முழுவதுமே நாமம் தன்மையை குறிக்கிறது. அப்போ அவனுக்கு ஒரு புதிய தன்மை, புதிய ஒரு தன்மை, அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனும் அறியக்கூடாது, மற்றவர்களுக்கு இல்லாதது இவனுக்கு அந்த விசேஷமான ஒரு தன்மை சுபாவம் அவனுக்கு நான் கொடுப்பேன் என்று கூறுகிறான். அப்போ ஜெயம் பெறுகிறவனுக்கு கிறிஸ்துவோடு ஒரு ஒப்பற்ற உறவு, அதோடு கூட அவனுக்கு எந்த பெரிய சிலாக்கியங்கள், அதோடு கூட அவனுக்கு எந்த ஒரு விசேஷமான தன்மை, மற்றவர்கள் அறியக்கூடாத ஒரு தன்மை, அதை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இது ஜெயம் கொள்கிறவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணுங்க. மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒவ்வொரு கடிதத்திலேயும் ஆண்டவரை பற்றி சில வெளிப்பாடுகள் உண்டு, பிறகு பாராட்டு உண்டு, பிறகு கண்டிப்பு உண்டு. அவருடைய குற்றங்கள், அவருடைய குறைகளை எடுத்துக்காட்டி அவர்களை கண்டிக்கிறார். பிறகு ஆலோசனை ஆணையத்தில வார்த்தைகளை சொல்லுகிறார். பிறகு வாக்குத்தத்தம். இது ஒவ்வொரு கடிதத்திலும் ஒவ்வொரு நிறுவத்திலும் இந்த ஒரு ஒழுங்குமுறையை நாம் காணலாம். அப்படி வாக்குத்தத்தங்களை பார்க்க செய்திக்கு அது பொருத்தமா இருக்கிறது. அக்னி ஜுவாலை போன்ற கண்கள், எதையும் ஊடுருவி பார்க்கிற கண்கள், இருளா இருக்கிறதை கூட அந்த கண்கள் பார்த்து விடக்கூடும். ஏனென்றால் அக்னி ஜுவாலை உள்ள கண்கள், எல்லாவற்றையும் பார்க்கிற கண்கள், எங்கும் விரைந்து செல்லும் நியாயத்தில் இருக்கிற கால்கள், இவற்றை உடையவராக ஆண்டவர் வெளிப்படுத்தப்படுகிறார். அந்த சபையின் தேவைக்கு ஏற்றவாறு அவர் வெளிப்படுத்தப்படுகிறார். சார், பாராட்டு என்ன? 19 வசனத்துல உன் கிரியைகள், உன் அன்பு, பிறகு உன் ஊழியம், உன் விசுவாசம், உன் பொறுமை. கிரியைகள் வந்து எல்லா சபைகளிலேயும் சொல்லப்படுகிறது இல்லையா? கிரியைகளை பற்றி எல்லா சபையிலையும் சொல்லப்படுகிறது. ஆனா லவோதிக்கா சபையிலே சொல்லுகிறது 15 வசனத்துல பாருங்க, 3 அதிகாரம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பிலதெல்பியா சபை 3:8, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சர்தை சபை 3:2, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆகினாலே அது ஒன்றும் விசேஷம் அல்ல. நீ செய்யறதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்ற மாதிரி ஆண்டவர் சொல்றார். நீ செய்யறதெல்லாம் எனக்கு தெரியும், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆகினாலே அது ஒரு பாராட்டுன்னு நாம் சொல்ல முடியாது. ஆனால் பாராட்டு என்ன? உன் அன்பு, உன் ஊழியம், உன் விசுவாசம், உன் பொறுமை. அன்பும் ஊழியமும் சம்பந்தம் உள்ளது இல்லையா? அன்பினாலே ஊழியம் செய்கிறோம், அன்பினாலே ஊழியம் செய்தார்கள், விசுவாசத்தினாலே பொறுமையாயிருந்தார்கள். அப்போ அன்பும் ஊழியமும் விசுவாசமும் பொறுமையும் அவர்களிலே காணப்பட்டது. பிறகு இன்னும் ஒன்று சொல்லுகிறார் பாருங்க, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். அப்போ இந்த சபையில வளர்ச்சி இருந்தது, வளர்ச்சி இருந்தது. முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை மேலானதா இருக்கு. எபேசு சபையுடைய நிலைமை என்ன? 4 வசனம் 2 அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். முன்ன இருந்ததே இப்ப இல்லை. ஆனா இந்த சபையில முன்ன இருந்ததை பார்க்கலாம், இப்ப அதிகமா இருக்கு. அது ஒரு நல்ல காரியம் இல்லையா? ஒரு சபையின் வாழ்க்கையில
வளர்ச்சி காணப்படுகிறது. முன்னால இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அதிகமான பிரயாசங்கள் உண்டு, அதிகமான கிரியைகள் உண்டு என்று ஆண்டவர் ஒப்புக்கொள்கிறார். இதுல பாருங்க, ஒன்று ஒரு சத்தியம் நமக்கு தெளிவாகிறது. நம்முடைய சபைகளை எடை போட்டு பார்க்கிறவர் ஆண்டவர் இல்லையா? அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சபையை எடை போட யாருக்கு தகுதி உண்டு? நம்ம எல்லாம் எடை போட ஆரம்பிச்சிடுறோம் சபையை இல்லையா? எடை போட்டு அது தப்பு இது சொத்த இது சொல்லன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். போதகரை பத்தி, மூப்பர்களை பத்தி, கமிட்டி மெம்பர்களை பத்தி, அவரை பத்தி, இவரை பத்தி ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் அந்த உரிமை உண்டு. நாமெல்லாம் சபையில ஒரு பகுதி தான். எங்கேயோ வெளியே நின்றுட்டு உள்ள இருக்கிறவங்களை குறை சொல்ற மாதிரி, கள்ள தூக்கி போடுற மாதிரி சொல்லக்கூடாது. நம்முடைய சபை, நம்முடைய சபையின் குறைகளிலே நமக்கும் பங்கு உண்டு. அந்த எண்ணம் இருக்க வேண்டும் நமக்கு. அப்போ ஆண்டவர் சபையை எடை போடுகிறார். எடை போட்டு பார்த்து விட்டு இதெல்லாம் சொல்லுகிறார், முன்னிலே வளர்ச்சி இருக்கிறது. எபேசு சபையை பார்த்து முன்னிலே வளர்ச்சி இல்லை, முன்ன இருந்தது இப்ப இல்லை, முன்ன இருந்த அன்பு இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறார். ஆனா இங்கே முன்னே செய்த கிரியைகளை பார்க்கலும் அதிகமாய் கிரியை செய்கிறீர்கள். பிறகு பாருங்க 20வது வசனத்துல, ஆகிலும் ஆகிலும் 2:4 வசனத்துல என்ன சொல் பயன்படுத்துகிறார்? ஆனாலும் ஆனாலும் ஆகிலும் என்று சொல்லுகிற சொற்கள் கொஞ்சம் பயத்தை உண்டு பண்ணுகிற சொற்கள் தான் இல்லையா? ஆண்டவர் நம்ம பார்த்து எல்லாம் நல்லா தான் இருக்குப்பா, ஆனா என்று சொன்னார்ன்னு சொன்னா உடனே ஆண்டவரே என்ன சொல்ல போகிறீர் என்று நாம் கேட்க வேண்டும். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அப்போ இந்த சபையின் குறை என்ன? தவறான கொள்கையும் தவறான விசுவாசமும் தவறான வாழ்க்கையும் உள்ள ஒரு ஆளுக்கு அங்கே இடம் கொடுத்திருக்கிறார்கள், அதை அனுமதித்திருக்கிறார்கள், அதை குறையாக சொல்லுகிறார் ஆண்டவர். இதை நான் ஏற்கனவே நாம் படிக்கும்பொழுது நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறேன். நாம் வந்து என்னத்தை கேட்கிறோம், யார் என்ன போதிக்கிறார்கள் என்பதிலெல்லாம் விழிப்பா இருக்க வேண்டும். எதையும் போதிக்கட்டும், இயேசு சொல்லித்தான், இயேசு பேர் சொல்லித்தான் எதையும் போதிக்கட்டும்னு விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் நம்மிடத்துல கணக்கு கேட்பான். இதை பத்தி எல்லாம் நீ சும்மா இருந்தியே, இதை குறித்து நீ கவலையற்றவனாய் கவலையற்றவனாய் இருந்தாய் என்று கணக்கு கேட்பார் இல்லையா? அந்த குறையத்தான் இந்த சபையில எடுத்துக்காட்டுகிறார். இந்த இயேசுவேலுக்கு நீ இடம் கொடுத்தியே, எல்லாம் நல்லா இருக்குது, முன்ன இருந்த கிரியை பார்க்கல, இப்ப அதிக கிரி இருக்குது, ஆனா அந்த இயேசுவேலுக்கு இடம் கொடுத்தாயே. சரி, இயேசுவேலை பற்றி நாம் என்ன பார்க்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த குவிஸ், ஆகாபுடைய மனைவி. சரி, இயேசபேலை பற்றி என்ன பார்க்கிறோம்? ஆகாபுடைய மனைவி எங்க இருந்து அவன் வந்தான்னு பார்ப்போம். 1 ராஜாக்கள் 16:31 வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 16:31 அதோடு நிறுத்திக் கொள்வோம், அதை பார்ப்போம் கொஞ்சம். சீதோனியரின் ராஜா, தீரு சீதோன் என்று ரெண்டு ராஜ்யங்கள் இருந்தன. இஸ்ரவேல் ராஜ்யம் ஒன்று, யூதா ராஜ்யம் ஒன்று, பிறகு சீரியா ராஜ்யம் ஒன்று, தீரு ராஜ்யம் ஒன்று, சீதோன் ராஜ்யம். இதெல்லாம் அந்த நாட்களிலே பாலஸ்தீனத்தில் இருந்த ராஜ்யங்கள். அப்போ சீதோனின் ராஜா ஏ பாகால், அவனுடைய பெயர்ல இருந்தே என்ன தெரிகிறது, அவன் பாகால் வணக்கம் உள்ளவன். ஏற்பாகால், பாகால் வணக்கம் உள்ள அவனுடைய மகன் ஏசபேல். அப்ப அவன் எப்படி இருப்பான்? அப்பாவே பாகால் வணக்கம் உள்ளவரான அவளும் அந்த பாகால் வணக்கத்துல ஊறி போனவராய்த்தான் இருந்திருப்பான். ஆகினாலேதான் இஸ்ரவேலிலே பாகால் வணக்கத்தை புகுத்தியது இந்த ஏசபேல் தான். ஏசபேல் பாகால் தீர்க்கதரிசிகளை போஷித்து பேணி வைத்திருந்தார். எத்தனை பேர்? கர்மேல் மலை மேல 450 பேர் எலியா கொண்டு போட்டார் பாருங்க. பிறகு எலியாவை கொல்ல வேண்டும் என்று இவள் பஞ்சம் தீர்க்க பழிவாங்க துடித்தாள். அப்படிப்பட்ட இயேசபேல் இஸ்ரவேல் ராஜ்யம் முழுவதையும் தவறான வழிக்கு செல்ல இந்த இயேசபேல் தான் காரணமா இருந்தான். பிறகு
முழுவதுமாய் ஆகாவை தூண்டிவிட்டவள் அவள்தான். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொள், அவனை கொண்டு போட்டுட்டு திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கலாம், ராஜான் சொன்னா உனக்குதான் உரிமை இருக்குதுன்னு சொல்லி அவனை தூண்டிவிட்டான். ஆகாவை தூண்டிவிட்டால் இந்த இயேசுவை. அவளை பற்றி இன்னொன்று சொல்லியிருக்கிறது, ரெண்டு ராஜாக்கள் 9:22 வாசிங்க. ரெண்டு ராஜாக்கள் 9:22. வேசித்தனங்கள் தில்லி சூனியங்கள். அப்போ ஏசபே விக்கிரக வணக்கத்திற்கும் வேசித்தனத்திற்கும் தில்லி சூனியத்திற்கும் அவள் பெயர் பெற்றவளாக இருந்தார். இதெல்லாம் ஒன்றோடந்து சம்பந்தப்பட்டது. எங்க விக்கிரக வணக்கம் இருக்கிறதோ அங்கே தில்லி சூனியம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும், பிசாசு வணக்கம் இருக்கத்தான் செய்யும், அதோடு கூட வேசித்தனம். ஏனென்றால் இதெல்லாம் மார்க்க சம்பந்தமான வேசித்தனம். அப்போ இதிலெல்லாம் ஏசபேல் ஈடுபட்டிருந்தார். இப்ப அந்த ஏசபேலின் பெயர் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இதுல ஒரு கேள்வி, 20 வெளிப்படுத்தின விசேஷம் 2 தீர்க்கதரிசி என்று அவள் தன்னை சொல்லிக் கொண்டாள். அப்ப அதன் பொருள் என்ன? அந்த சபையில அவள் எனக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை தருகிறார், எனக்கு தேவன் தரிசனங்களை தருகிறார், இது நான் பெற்ற தீர்க்க தரிசனம் என்று சொல்லி அந்த சபைக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ அவள் ஒரு தவறான போலியான பொய்யான போதகம் செய்கிறவளாக இருந்தான், தீர்க்கதரிசியாக இருந்தான். இயேசபேல் என்கிற பெயர் எதை காட்டுகிறது? உண்மையாகவே அவளுடைய பெயர் இயேசபேல் தானா, அல்லது ஏதோ ஒரு பெண் இயேசபேல் என்கிற பெயர் அவளுக்கு ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டதா என்று பார்க்கும் பொழுது ரெண்டு உண்மையாக இருக்கலாம். உண்மையாகவே அவள் இயேசபேல் என்ற பெயரை வைத்திருக்கலாம், ஆனா இயேசபேல் யாராவது பெயர் கொடுப்பாங்களா? அப்படி பார்க்கும்பொழுது உண்மையாகவே இயேசுபேல் என்று அவள் பெயரா இருந்திருக்கார் இல்லையா? பழைய ஏற்பாட்டுல இயேசுபேலை பற்றி இதெல்லாம் சொல்லியிருக்க, அப்படியெல்லாம் கேட்டுட்டு இயேசுபேல்னு சொல்லி யாராவது பெயர் கொடுப்பாங்களா? அப்போ ஒருவேளை அடையாளமாக கொடுக்கப்பட்ட பெயராகவே இருக்கலாம். அடையாளமாக இயேசுபேல் என்று அழைக்கப்பட்ட இந்த பெண் அவள் என்ன செய்தாள்? என்னுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன், பாருங்க என்னுடைய ஊழியக்காரன், வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சித்தாள். எப்படி அதை செய்தாள்? மறுபடியும் பிலேயாமின் போதகத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம், நிக்கோலாயின் போதகத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அதே தான் இயேசபேலின் போதகமும், அதே தான் இயேசபேலின் தீர்க்க தரிசனமும், அதே தான் பிலேயாமும் நிக்கோலாய் மதத்தை சேர்ந்தவர்களும் அதை போதகமாக வைத்திருந்தார்கள். இவன் அதை ஒரு தீர்க்க தரிசனமாகவே வைத்து விட்டான். அதனால இதுல இன்னும் அபாயம். அவர்கள் போதித்தார், இவள் என்ன சொல்லிவிட்டார்? தேவனே எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. என்ன வெளிப்படுத்திட்டாரு? சும்மா நம்ம எல்லாம் அந்த சங்கங்களிலே சேர வேணுமானா, கீர்த்திராமலே நிறைய சங்கங்கள் இருக்கின்றன, இந்த சங்கங்களிலே சேர வேணுமானால் நாம் இந்த விக்கிரக வணக்க கொண்டாட்டங்களிலே பங்கு பெற வேண்டும், அது சம்பந்தமான வேசித்தனங்களிலே பங்கு பெறலாம், அதுல ஒன்றும் தவறு இல்லை. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார் பாத்தீங்களா, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திட்டாருன்னு சொன்னா எல்லாமே உடனே என்ன ஆயிடுது? விழுந்துடணும் இல்லையா? அதுலதான் ரொம்ப விழிப்பா இருக்கணும். கர்த்த வெளிப்படுத்திட்டாருன்னு சொன்னா போதாது, வசனத்துக்கு பொருத்தமா இருக்குதா? இப்ப நம்ம காலத்துல எப்படி நம்ம நிதானிப்பது? வசனத்துக்கு பொருத்தமா இருக்குதா? மற்ற தீர்க்கதரிசிகள், மற்ற விசுவாசிகள் அதை எடை போட்டு நியாயம் தீர்த்து நிதானித்து என்ன சொல்லுகிறார்கள்? இந்த போதனை எங்கே கொண்டு போகிறது என்னெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஆனா இவன் என்ன செய்தா? இயேசுபேல் தீர்க்கதரிசி, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார், அதனாலே நாம் இதெல்லாம் பங்கு பெறலாம் என்று சொல்லி அநேகரை வஞ்சித்தார். தேவன் அதை கவனித்தார், என்ன சொல்கிறார் பாருங்க, என் ஊழியக்காரர் வஞ்சித்தார். எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் பாருங்க ஆண்டவர், அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியக்காரர் மேல் அவருக்கு வைராக்கியம் உண்டு. என் ஊழியக்காரர் என்ன கூட்டத்துக்கு போறாங்க, எந்த போதனையெல்லாம் அப்படியே விழுங்கி விடுறாங்க, எதையெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க என்பதில் அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ என் ஊழியக்காரரை அவள் வஞ்சித்தாள், அவளுக்கு நீ இடம் கொடுத்தாள் என்று அந்த சபையை கடிந்து கொள்கிறார். பிறகு 21 அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். கர்த்தர் அவளோடு பேசினார். எப்படி பேசினார்? இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிறோம். எப்படி பேசினார், எப்படி பேசினார் பார்த்து சொல்லுங்க. 22-23 எல்லாம் பார்த்து சொல்லுங்க. எப்படி பேசினார்?
அவளை கட்டில் கிடையாக்கி. அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு விபத்தோ ஒரு வியாதியோ ஏற்பட்டு படுக்கையில வைத்து கர்த்தர் அவளோடு பேசினார். அந்த தீர்க்கதரிசியோடு இந்த மாதிரி போலி தீர்க்க தரிசனம் பண்ணிக்கிட்டு போய் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி பேசினா, கேட்கல. அவளுக்கு தவணை கொடுத்தான். தன் பேச்சு மார்க்கத்தை விட்டு மனந்திருந்த அவளுக்கு விருப்பம் இல்லை. இதுல ஒன்று, பேச்சு மார்க்கம் என்று சொல்லும் பொழுது அவளே பேசியாக இருந்தாளா, அல்லது பேசி மார்க்கம் என்பது வேதாகமம் முழுவதும் எதை காட்டுகிறது? தேவனுக்கு உண்மையில்லாத விக்கிரக வணக்கம், அதைத்தான் பேசி மார்க்கம் என்று அழைக்கிறார் பழைய ஏற்பாட்டில். அப்போ ஒருவேளை அவள் விக்கிரக வணக்கத்திற்கு மக்களை அழைத்துக் கொண்டு போனதுனாலே அவள் வேசி என்று அழைக்கப்படுகிறாளா, உண்மையாகவே அவள் வேசியாகத்தான் இருந்தாளா, அது நமக்கு தெளிவாக சொல்ல முடியாது. ரெண்டும் இருக்கலாம். ஒருவேளை விக்கிரக வணக்கத்துல இருந்ததுனால, அதோடு கூட வேசித்தனம் இருந்ததுனால அவள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் இருந்திருக்கலாம். அப்போ வேசி மார்க்கத்தை விட்டு மனந்திருந்த அவளுக்கு விருப்பம் இல்லை, மனந்திரும்பும்படி தவணை கொடுத்தேன். பார்த்தீர்களா, தவறான கொள்கையிலே போதனையிலே போலித்தனத்திலே சென்று கொண்டிருக்கிறவர்களுக்கு கூட கர்த்தர் எச்சரிப்பை தருகிறார். ஆனால் தவறான போதனையிலே போனவர்களுக்கு திரும்புறது லேசான காரியம் இல்ல. ஏன், அதுல வருகிற பெயர் புகழ் பணம் எல்லாம் போயிடுமே, அப்ப அதை விட்டுட்டு எப்படி திரும்புகிறது? ஆகினால லேசல்ல அவர்கள் மனந்திரும்புவது. போலி தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகள் மனந்திரும்புவது லேசான காரியம் அல்ல. இங்கதான் பார்க்கிறாங்க, இந்த தீர்க்கதரிசி ஆகிய இயேசுவேல் மனந்திரும்பவில்லை. தவணை கொடுத்தார், பேசினார், சிக்ஷித்தார், ஆனாலும் அவள் திரும்பவில்லை. பிறகு அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள், அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள் என்று சொல்லும் பொழுது எதை காட்டுகிறது அது? இங்கேயும் அவளுடைய கொள்கைகளை பின்பற்றினவர்கள் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அவளோட விபச்சாரம் செய்தவர்கள் சொன்னா அவளோட பாவ வாழ்க்கையில் இருந்தவர்கள் என்று பொருள் அல்ல. அவளுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவளுடைய தவறான வழியில தாங்களும் சென்றவர்கள், அவர்களையும் என்ன செய்தார், தங்களுடைய கிரியைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்வேன் என்று எச்சரிக்கிறான். அவளை பின்பற்றுகிறவர்களையும் நான் சிக்ஷிப்பேன், தண்டிப்பேன் என்று சொல்கிறான். அவளுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அவளுக்கு சீஷர்களாயிருந்தவர்கள், அவளுடைய கொள்கையை பின்பற்றினவர்கள். அப்போ அவளோடு விபசாரம் செய்தவர்கள், அவளுடைய பிள்ளைகள் என்று அந்த ரெண்டு கூட்டத்தாரும் அவளை பின்பற்றினவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்களையும் நான் உபத்திரவத்திலே தள்ளுவேன், தண்டிப்பேன் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு 23 வசனத்துல, நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அக்னி ஜுவாலையுள்ள கண்கள் உள்ளவர் எல்லாவற்றையும் அறிவார், வெண்கல பாதங்கள் உள்ளவர் நியாயம் தீர்ப்பார். பார்த்தீர்களா, அதைத்தான் இங்க பார்க்கணும். முன்னாலேயே அவர் எப்படி வெளிப்படுத்தினாரோ அந்த வெளிப்படுத்தலுக்கு ஏற்றபடி இப்பொழுது செயல்படுகிறார். எல்லாவற்றையும் நான் அறிவேன், நான் நியாய தீர்ப்பிலே செயல்படுவேன் என்று அவர் சொல்லுகிறார். உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். அப்போ அப்படி சொல்லிவிட்டு 24 வசனத்தில் என்ன சொல்கிறார் பாருங்க, தியத்திராவில இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும். ஆண்டவர் ஸ்தோத்திரம், எல்லா சபைகளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்டு. இப்படி உலகத்தோடு ஒப்புரவாகி தவறான போதனைகளுக்கு சிக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஒரு பக்கம், சுலபமான வழி அது இல்லையா? சுலபமான வழி தானே அது. வியாபாரம் பண்ணணும் ஐயா, தொழில் நடக்கணும், வயிற்று பிழைப்புக்காக ஏதாவது செய்யணும், அப்போ இந்த சங்கத்துல எல்லாம் சேரலன்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காத. அந்த அம்மா சொல்றாங்க அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் கிடைச்சுதான், அந்த அம்மா சொல்றாங்க போய் சேரலாம்னு, ஒண்ணும் அதுல தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாம் அதுல சேர்ந்துடுவோம். பெரிய கூட்டம் அங்கதானே போகும் இல்லையா? வயிற்று பிழைப்புக்கு பணத்துக்கு போற கூட்டம் தான் பெரிய கூட்டமா இருக்கும். ஒரு சிறு கூட்டம் இங்க இருக்கும், அந்த அம்மா என்னதான் சொன்னாலும் தப்பு தப்புதான் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இங்க இருக்கும். ஆணவர் ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட மக்களுக்காக ஆணவர் ஸ்தோத்திரம். தெர்த்துலியன் என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான பக்தர் ஆதி திருச்சபையில இருந்தார், 2வது நூற்றாண்டுல இருந்தார். தெர்த்துலியன் அந்த நாட்களில இருந்த பக்திமான்கள் எல்லாருமே பாடு அனுபவித்தவர்கள் தான். தெர்த்துலியனை கூட கொண்டு போட்டார்கள், ஒரு பெரிய அரங்கத்துல கொண்டு போய் பட்டினி உள்ள சிங்கங்களுக்கு முன்னால போட்டு அவரை கொண்டு போட்டார். ஆனா தெர்த்துலியன் சபையில மக்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம்,
நீ வாழத்தான் வேண்டுமா என்று கேட்பார். மஸ்ட் யூ லிவ், நீ வாழத்தான் வேண்டுமா? நல்ல ஒரு கேள்வி இல்லையா? சமுதாயத்தின் கோணல்களுக்கு ஏற்றவாறு நெளிந்து கொடுத்து நீ வாழத்தான் வேண்டுமா? இன்னைக்கு என்ன உலக ஞானம் பேசுறவங்க என்ன சொல்றாங்க? அறிய வேணும் எதனால வாங்க, நான் உங்களுக்கு கற்று தருகிறேன். சாத்தானை பற்றி என்னென்ன தெரியணுமோ எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஆட்கள் இன்னைக்கு கூட கிளம்புவாங்க, இதுவரை கிளம்பலன்னு சொன்னா இப்ப கிளம்பி இருப்பாங்க, கிளம்புவாங்க. என்ன சொல்லுவாங்க? சாத்தானை பத்தி அறிய வேண்டிட்ட வாங்க, நான் சொல்லித்தரேன். நான் சாத்தான் போற இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன், நிறைய பேர் கூட போயிட்டு வந்திருக்கேன். ஆகினால சாத்தானுடைய ஆழங்களை நான் சொல்லித்தருகிறேன். பார்த்தீங்களா, சாத்தானுடைய ஆழங்களை படிக்கிறதுக்கான அழைக்கப்பட்ட யாருடைய ஆழங்களை படிக்க அழைக்கப்பட்டோம்? தேவனுடைய ஆழங்களை அல்ல இல்லையா? தேவனுடைய ஆழங்களை எடுத்து பாருங்க. ஒண்ணு குருந்திய இரண்டாவது அதிகாரம், ஒண்ணு குருந்திய இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம். தேவனுடைய ஆழங்களை அறிந்தவன் நமக்கு தேவனுடைய ஆழங்களை வெளிப்படுத்துகிறார். அங்க போக ஆழத்துல, இங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. சாத்தானை பற்றி அறிய வேண்டிய அவசியமே இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில நான் ஒரு கன்வென்ஷனுக்காக போயிருந்தேன். அங்க ஒரு தம்பதியர் கிரேக்கு நாட்டில இருந்து வந்தவர்கள், கிரேக்கர்கள், அநேக கிரேக்கர்கள் ஆஸ்திரேலியாவில குடியிருக்கிறார். அவர்கள் ரெண்டு பேர், அவள் என்ன சொன்னார்கள், ஐயா நாங்க விசுவாசத்திற்குள்ள வந்து நல்லா விசுவாசிகளாய் வைராக்கியமாய் சாட்சி கொடுத்து கொண்டிருந்தோம், இப்போ எல்லாம் ஒரே இருட்டா இருக்குது, ஒரு மனச்சோர்வு எங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது, இருட்டு பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ சரி, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் என்று ஜெபத்தோடு அறிவதற்காக அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ அவள் என்ன சொன்னார்கள், சாத்தானை பற்றி சில புஸ்தகங்கள் வாசிக்க ஆரம்பித்தோம். எதுக்கு அதை வாசிக்க போனீங்க? இல்ல, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்ல, கவுன்சிலிங் பண்ண. நாங்களும் சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் அறிந்து கொள்வதற்காக நாங்கள் படிக்க ஆரம்பிச்சோம். அப்ப நான் சொன்ன உடனே இதுதான் காரணம், இதுதான் காரணம். சாத்தானை ஆராய்வதற்கு எந்த விசுவாசியும் அழைக்கப்படல், சாத்தானை ஆராய்வதற்கு எந்த விசுவாசியும் அழைக்கப்படல். முதல் காரியம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, உண்மை பற்றி ஆராயாம, உண்மை பற்றி அறியாம, உம்முடைய ஆழங்களை அறியாம இப்படி போயிட்டோமே, எங்களை மன்னித்தரும், பிறகு எங்களை விடுவித்தரும் ஆண்டவரை, இந்த அடிமைத்தனத்திலிருந்து கேளுங்க, நானும் ஜெபிக்கிறேன். அந்த புஸ்தகத்தெல்லாம் கொண்டு சுட்டறியுங்கன்னு சொன்ன ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். சாத்தானை பற்றி அறிகிறதுக்காக புஸ்தகங்கள் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை வாசிக்கவும் கூட. அந்த மாதிரி கூட்டங்கள் நடந்தால் அந்த கூட்டங்கள் போகவும் கூட. சாத்தானுடைய ஆழங்களை அறிவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. ஆனா இங்க இயேசுவேல் என்ன சொன்னா, சாத்தானுடைய ஆழங்கள் எல்லாம் நீங்க அறியணும், அப்பதான் நீங்க மேற்கொள்ள முடியும். ஆனா அதனில் வயசுல இயேசுவேலின் போதனையே எங்களுக்கு வேண்டாம். சாத்தானின் ஆழங்களை நாங்கள் அறியாம போனாலும் பரவாயில்ல என்று சொல்லி சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு தேவன் என்ன சொன்னார், உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன், வேறொரு பாரத்தை நீங்க செய்யறது ரொம்ப நல்லது என்று பாராட்டி விட்டு வேறு பாரத்தை செலுத்த மாட்டேன். 25, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். நான் வருமளவும் என்று சொல்லி எதை குறிப்பிட்டு சொல்கிறார்? நான் வருமளவும் என்று சொன்னால் எதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்? நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்று சொன்னா நீங்க சாகர் வரைக்கும் பற்றி கொண்டிருங்க. நான் வருமளவும் என்று சொன்னா அவருடைய இரண்டாம் வருகையைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். அவருடைய இரண்டாம் வருகையை பற்றி முதல் அதிகாரத்திலே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது எப்படிப்பட்ட வருகை? முதல் அதிகாரத்துல நான் பார்த்தது 1:7 வாசிங்க. மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். தேங்க்யூ. மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அது பகிரங்கமான வருகை, நியாய தீர்ப்புக்காக வருகை, தம்முடைய ராஜ்யத்தை நிறுவுவதற்காக அவர் வந்த வருகை. இங்கே உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள் என்று சபைக்கு சொல்லுகிறார். அப்போ இது சபைக்கான வருகை, ரகசிய வருகை என்று சொல்லுகிறோமே, சபைக்கான வருகை. ஏற்கனவே நான் சொன்னேன், ரெண்டு வருகைகள் உண்டு. ஒன்று ரகசிய வருகை, சபைக்காக, சபை எடுத்துக்கொள்வதற்காக, விசுவாசிகளை எடுத்துக்கொள்வதற்காக, ராப்சருக்காக, அவர்களை மாற்றி எடுத்துக்கொள்வதற்காக. அடுத்தது பகிரங்க வருகை. இங்கே நான் அப்படி சபைக்காக வரும் மட்டும் பற்றி கொண்டிருங்கள், இந்த உண்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். பிறகு 26 வசனம், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவனோ, அது வாக்கு தத்தம். ஏற்கனவே உள்ள கடிதங்களில் உள்ள வாக்கு தத்தத்தை போல இங்கேயும் வாக்கு தத்தம். என் கிரியைகளை கைக்கொள்கிறவனோ, கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன்.
இது எப்பொழுது நிறைவேறும் பாருங்க, இதெல்லாம் பின்னாலே வரப்போகிறது. அவர் சபைக்காக வரும் பொழுது, பிறகு அவருடைய ஆட்சியின் காலத்திலே அவர் அரசாடும் பொழுது விசுவாசிகள் அவரோடு ஆழ்வார்கள். அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஜெயம் கொண்டவர்கள் உண்மையான விசுவாசிகள் ஜாதிகள் மேல் ஆழ்வார்கள். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மட்பாண்டுகளைப் போல நொறுக்கப்படுவார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வேறு ஏதாவது வசனம் ஞாபகத்தில் வருகிறதா யாருக்காவது? இதே மாதிரி இருப்புக்கோளால் ஆளுவது நொறுக்கப்படுவதை பற்றி உள்ள இன்னொரு வசனம், இரண்டாவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இரண்டாவது சங்கீதம் 9 வசனம் வாசிங்க. யார் இதை செய்ய போவது? மேசியா. 6 வசனத்துல பாருங்க, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அந்த ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா மேசியா, அவர் இருப்புக்கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவார். இப்போ அதே மாதிரி ஜெயம் கொள்கிறவன் அவரோடு கூட ஆளுவான். எப்படி ஆளுவான்? இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். இப்போ இதுல ஒரு கேள்வி, அப்படியானால் சர்வாதிகாரியாக ஆழ்வானா? மேசியா சர்வாதிகாரியாக ஆழ்வாரா என்கிற ஒரு கேள்வி. இருப்புக்கோள் என்கிற அந்த சொல் நமக்கு தவறான ஒரு அர்த்தத்தை தருகிறது. அந்த சொல்லுக்கு உண்மையான பொருள் என்ன தெரியுமா? அது ராஜாவின் செங்கோல், அதோடு கூட மேய்ப்பனின் கோல். அதே சொல் மேய்ப்பனின் கோலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. எபிரேய மொழியிலும் அப்படி, கிரேக்க மொழியிலும் அப்படி. அப்போ இந்த ராஜா யாரு? சர்வாதிகாரி அல்ல, மேய்ப்பர். மேய்ப்பர் பாருங்க, அது ரொம்ப ஒரு முக்கியமான வித்தியாசம். வேதாகமத்துல மற்ற ஜாதிகளுக்குள்ள ராஜாவை போல் அல்ல, யூதரின் ராஜா ஒரு மேய்ப்பர், வரப்போகிற மேசியா மேய்ப்பர். அப்போ மேய்ப்பனின் கோலால், அபிதமான ஒரு செங்கோலால் ஆளுவார். சர்வாதிகாரியை போல் அல்ல. அந்த கோல் எதை காட்டுகிறது? அவர்களை பாதுகாக்க, அவர்களை சிக்ஷிக்க, அவர்களை வழிநடத்த மேய்ப்பனின் கோலால் அவர்களை ஆளுவார். மண் பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவது யாரு? கலகம் செய்கிறவர், முரட்டாட்டம் செய்கிறவர். ஆக நாம் கிறிஸ்துவோடு ஆளுவோம் என்பது அந்த வாக்குத்தத்தம். ஜெயம் கொள்கிறவன் கிறிஸ்துவோடு கூட ஆளுவார். பிறகு தொடர்ந்து இதை முடித்துவிட்டு அடுத்த சபைக்கு அடுத்த வாரம் போவோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் அதை பார்ப்போம். பிரார்த்தனை செய்வோம். அருமையான தெய்வ மக்களே, இன்றைக்கு நமக்கு ஆறுதலான சொற்கள். நம்மை நன்றாய் அறிகிற ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், பாராட்டுகிறார். நம்மை தொடர்ந்து நிலைத்திருக்கும்படியாக அவர் உற்சாகப்படுத்துகிறார். நமக்காகவே வருவேன் என்று சொல்கிறார். எச்சரிக்கையான சொற்கள் என்ன? நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தோடு ஒப்புரவாகி தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று நம்மை எச்சரிக்கிறார். நாம் வாழத்தான் வேண்டுமா என்கிற கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ்விதமாக அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பின் ஆண்டவரே, உடைய வசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, நாங்கள் வாழுகிற இந்த உலகம் பொல்லாத உலகம் என்று நாங்கள் அறிவோம். இந்த உலகத்திலே நமக்கு உண்மையாயிருப்பது எளிதல்ல என்பது எங்களுக்கு தெரியும், உமக்கும் தெரியும். ஆனால் எங்களை இந்த உலகத்தில் உண்மை கனம் பண்ண, உண்மை சார்ந்து வாழ நீர் அழைக்கிறீர்கள். சோதனைகள் வரும்பொழுது நாங்கள் ஒப்புரவாகி பொய் சொல்லியோ அல்லது நேர்மை இல்லாததை செய்தோ எவ்விதமாகவோ உண்மை காட்டிக் கொடுக்க சோதனைகள் வரும்பொழுது நாங்கள் வாழத்தான் வேண்டுமா என்பதை நினைப்பூட்டிக் கொள்ள உதவி செய்யும். எங்களை பலப்படுத்தும், தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வழிநடத்தும். நீர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜா, எங்கள் மேய்ப்பர், எங்களை சர்வாதிகாரத்தோல ஆளுகிறவர் அல்ல, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். வந்திருக்கிற நம்முடைய மக்களின் தேவைகளை நீர் அறிவி குடும்பங்களை சந்தித்து ஆசீர்வதியும், படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் பலவிதமான பாரங்கள், பிரச்சனைகள் உள்ளவர்களை நீர் தொட்டு விடுவித்து உடலின் தேவைகள், நோய்களிலிருந்து விடுதலை, பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உமால் தரக்கூடும். சுவாமி, உங்களுடைய கிருபையினால் எங்களை வழிநடத்துவீர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம், ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.